ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கர்ப்ப காலத்தில் பெரும்பாலான பெண்கள் சோர்ந்து போகிறார்கள். மனநிலை மாற்றம், உடல் அசதி, அதிக பசி உணர்வையும் எதிர்கொள்கிறார்கள் இல்லையா? கர்ப்ப காலத்தில் ஹார்மோன்களின் செயல்பாடுகளில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுவதுதான் இத்தகைய சோர்வுக்கு காரணம். சோர்வில் இருந்து மீள என்ன செய்யலாம் வாங்க பார்க்கலாம். தூக்கம். கர்ப்ப காலத்தில் போதுமான நேரம் தூங்கணுங்க. கால்களுக்கும் போதுமான ஓய்வு கொடுக்க வேண்டும். தாயின் ஓய்வு வயிற்றில் இருக்கும் குழந்தைகளுக்கும் நல்லதுங்க. தினமும் குறிப்பிட்ட இடைவெளியில் சிறிது நேரம் தூங்கும் வழக்கத்தை பின்பற்றினால் சோர்வு மறைந்து உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். இரண்டாவதாக உடற்பயிற்சி. டாக்டர்கள் ஓய்வெடுக்குமாறு பரிந்துரைத்திருந்தால் கர்ப்பிணிகள் அதை முழுமையாக பின்பற்ற வேண்டும். அதே வேளையில் யோகா, நடைபயிற்சி போன்ற செயல்களில் ஈடுபடலாம். அது உடலுக்கு போதுமான ஆற்றலை வழங்குகின்றது. தினமும் இத்தகைய உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துவது தாய்க்கும் சேய்க்கும் நலம் சேர்க்கும். மூன்றாவதாக புரத உணவு. வயிற்றில் வளரும் கருவுக்கு பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் அவசியங்க. ஆதலால் அனைத்து வகையான காய்கறிகள், பழங்கள் உள்ளடங்கிய சமச்சீரான உணவை சாப்பிட வேண்டும். குறிப்பாக முட்டை, இறைச்சி, பால், பாலாடைக்கட்டி, பீன்ஸ் போன்ற புரத உணவுகளை அதிகம் சாப்பிடணும். அவை உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குதுங்க. தூக்க சுழற்சியையும் சீராக்கும். சீரான இடைவெளியில் ஊட்டச்சத்து மிக்க ஏதாவது ஒரு உணவு பலகாரங்களை உட்கொண்டு வந்தால் நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்கலாம். நான்காவதாக தண்ணீர். கர்ப்ப காலத்தில் போதுமான அளவு தண்ணீர் பருகணுங்க. உடலின் நீர் சத்தை தக்க வைப்பது சோர்வை போக்கும். தேவையான அளவு தண்ணீர் பருகாவிட்டால் சோர்வு ஏற்படுவதோடு செரிமான அமைப்பும் பாதிப்புக்குள்ளாகுதுங்க. ஐந்தாவதாக உணவின் அளவு. கர்ப்ப காலத்தில் மூன்று வேளை உட்கொள்வதற்கு பதிலாக 5-6 தடவையாவது உணவை பிரித்து சாப்பிடலாம். இந்த வழக்கம் உடலை ஆற்றலுடன் வைத்துக் கொள்ள உதவுதுங்க. இரத்தத்தில் சர்க்கரை அளவையும் கட்டுக்குள் வைத்திருக்க வழிவகுக்கிறது இந்த உணவின் அளவு. ஆறாவதாக காஃபி. கர்ப்ப காலத்தில் காஃபி பருகுவது உற்சாகத்துடன் இருக்க செய்யும் என்று கருதலாம். முடிந்தவரை காஃபின் கலந்த பானங்களை உட்கொள்வதை தவிர்க்கணும். அவை வளர்ச்சிதை மாற்றத்தை குறைத்து செயலற்ற தன்மை கொண்டவர்களாக உங்களை மாற்றிவிடும். மருத்துவர் ஆலோசனைப்படி சமச்சீரான சத்துணவுகளை உண்பது மிகவும் அவசியங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.